அவன் சொல்றான், டாக்டர் நாங்க மத்த டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம், எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஐ எம் டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம். எங்களை பார்த்துட பார்த்தா டாக்டராக நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆ என்னடா கொரோனா காலத்தில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் பிஸியாக இருப்பாங்கன்னு பார்த்தா இவர் உட்காந்து காமெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்போ ஹாஸ்பிட்டலில் யார் இருப்பா அப்படின்னு நினைக்கலாம். டாக்டருக்காங்க பஞ்சம். வாட்ஸ்அப்பை திறந்தா டாக்டரு, ஃபேஸ்புக்கை திறந்தா டாக்டரு. என் ஃப்ரெண்டு சரவணகுமார் நைட்டு 12 மணிக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறான் சார், கொரோனாவை ரசத்தால் கொள்வது எப்படி அப்படிங்கிறான். டேய் உனைய விஷத்தால் கொள்வது எப்படி அப்படி போட்டிருக்கான். அநியாயம் பண்றான். டேய் பால் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உன் ஜாப்ல எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. ஹேஷ்டாக் ரெஸ்பெக்ட் அப்படின்னா. ஏண்டா இதுக்கு முன்னாடி நான் ரயில்வே ஸ்டேஷன் கீழே கஞ்சாவடை வந்துட்டு இருந்தேன். ஆ அநியாயம் பண்றாங்க. சரி இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இப்பதான் சார் எல்லாரும் கொரோனா கொரோனாங்கிறாங்க. நான் படிக்கிற போதெல்லாம் கொரோனா ஒரு டம்மி பீஸ். செகண்ட் இயர்ல வைரலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு எம்பிபிஎஸ்ல. ஹெச்ஐவியை பத்தி கட 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 கடனு பக்க பக்கமா போட்டுருப்பாங்க. கொரோனா வந்து ஒரு ஓரமா ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு கொரோனா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ வைரஸ். இனிமே இது வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அப்பவே வந்து ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு கொரோனாவுக்கும் ஹெச்ஐவிக்கும். நம்ம அண்ணாமலை படத்துல வந்து தலைவர் சொல்வாள் அசோக் அந்த மாதிரி கொரோனா வந்து ஹெச்ஐவி எப்பாச்சு சொல்லுது. டே ஹிவ் ஹெச்ஐவியோட ஷார்ட் ஃபார்ம். டே ஹிவ் இது வரைக்கும் நீ கொரோனாவை சைலண்டா தான் பார்த்துருப்பேன், இனிமே நீ கொரோனாவை வைலண்டா பார்க்க போற. இந்த நாள் உன் டிஎன்ஏல குறிச்சு வச்சுக்க. ஒன்ன விட நிறைய பேரை இன்ஃபெக்ட் பண்ணி பல அடுக்கு மாடி ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் ஃபுல் ஆக்கி வெளியே குஜால்ஸா சுத்திட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து லூடோ ஆட வச்சு உனக்கு பயந்துகிட்டு கீழே போட்ட மாஸ்க எனக்கு பயந்துகிட்டு மேல போட வச்சு நீ எப்படி எங்க ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணி ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டியோ அதே மாதிரி நான் உங்க ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணி ஒரு பாக்ஸுக்குள்ள போடல. நான் கொரோனா இல்லடா அப்படின்னு. இந்த கொரோனா பத்தி தப்பு தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்க. அதுல வந்து ஒரு வீடியோ போட்டேன், நிறைய காமெடி வீடியோ போட்டேன். ஒரு பைய சீண்டில் சீரியஸாக ஒரு வீடியோ போட்டேன், அதை போய் காமெடி நினச்சி வைரலாக்கி விட்டாங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சார்ஸ் மெர்ஸ் கொரோனா ஒரு 3 ஜெனரேஷன் வைரஸஸ் மக்களுக்கு ஈஸியாக புரியட்டுமே அப்படின்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு வெல் ரெப்யூட்டட் 3 ஜெனரேஷன் ஃபேமிலி சிவாஜி பிரபு விக்ரம் பிரபு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காண்டி, நீ எப்படி சிவாஜியை வந்து வைரஸோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு போறவங்க வரவங்களாம் திட்டாங்க. ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன், இந்தியாவில இருந்து ஒரு கால் வருது. ஆன்சர் பண்ணா, நான் சிவாஜி ரசிகரம் பண்ற செயலாளர் சம்பத் குமார் பேசுறேன் அப்படின்னா. நான் என் ஃப்ரெண்டு சரவணகுமார் நினைச்சு லூசு மாதிரி பேசுறதா கிறுக்கு பயில அப்படின்னு. டாக்டர் எங்க மன்றத்துல 10,000 பேர் இருக்காங்க டாக்டர் அப்படின்னு. ஐயோ உண்மையிலே ஏதாவது சீரியஸ் சொல்றாங்க போறாங்க, சீரியஸ் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு புல் ஓவர் பண்ணி, சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டா, டாக்டர் யூ ஹவ் இன்சல்டட் த என்டையர் சிவாஜி ஃபேன்ஸ் ஃபேமிலி கம்ப்ளீட்லி, வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட், we want you to apologize right now, if you don't apologize we'll make you apologize abrin sonna adutha second I apologize abrinte ipdi ella sonna vandha engala ottuka mudiyadhu neenga inga thalaivar kitta pesunga abrin onne thalaivar vandar avaru maniratna thalapathi dialogue mari rende vaartha dhaan avaru enna solraru yen onna corona edukku chumma mannippu ketaachu பத்தல. டேய் நான் அந்த அளவுக்கு ஒருத்தலடா, நீ ஊடுங்கடா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கொரோனா எஜுகேஷன் வெபினார்னு சொல்லிட்டு நியூயார்க்கு நியூஜெர்சி கலிபோர்னியான்னு அமெரிக்காவில் ஃபுல்லாக எல்லா வெபினாரும் கொடுத்தேங்க. அப்புறம் எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் கூப்பிட்டு ஏன்டா எல்லாத்துக்குமே என்னையே கூப்பிட்றீங்கன்னு. அவன் சொல்கிறான், டாக்டர் நாங்கள் மற்ற டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்தோம், எல்லாம் பிஸியாக இருக்காங்க, நீங்க ஒருத்தன் தான் டாக்டர் எப்ப கூப்பிட்டாலும் வரீங்க அப்படிங்கிறான். இதாச்சும் பரவாயில்ல சார், நான் நைட் டியூட்டி, நைட்டு காலை 3 மணிக்கு அப்பதான் கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்னு தூங்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து ஒரு டிவி சேனல் கூப்பிடுறாங்க சார், லைவ் போடலாமா டாக்டர் கொரோனா பத்தி அப்படின்ட்டு. நான் சொன்னேன், டே மனசாட்சியே இல்லையாடா, நான் இப்போ தான் நான் 3 மணி ஆகுது காலையில், இப்போ தான் தூங்கலாம் ட்ரை பண்றேன், அநியாயமா இருக்கேடா, அது ஒரு நியாயம் வேணாமாடான்னு. அதுக்கு அவன் சொல்றான், டாக்டர்
எதுக்கு நீங்க கோச்சுக்கிறீங்க? உங்களால முடியாட்டி பரவாயில்ல டாக்டர், நான் ஒரு லோக்கல் டாக்டரை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், தம்பி ஏன் டென்ஷன் ஆறு, ஏன் டென்ஷன் ஆறு, உனக்கு 3:30 வேணும் அண்ணே, 3:45 வந்து நிக்கிறேன்டா. சட்டையும் டையையும் போட்டு ஜூமுக்கு முன்னாடி, கொரோனா ஒரு கொடூரமான வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இதாச்சும் பரவாயில்லங்க, சுச்சு டிவில இருந்து என்ன கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், சுச்சு டிவியில் நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, 7 to 7:30 டான்சிங் காம்படிஷனாமா, 7:30 to 8:00 சிங்கிங் காம்படிஷனாமா, நடுவில் ஒரு 2 minutes கொரோனா வந்து காட்டிட்டு போங்கங்கிறாங்க. நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன்? சரி பரவாயில்ல, ஒரு ஃப்ரீயாக டோரா பூச்சி பேக் கொடுக்குறான்னு சொல்லி நானும் போயிட்டேன். போனதுக்கப்புறங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்குது, டாக்டர் டாக்டர் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னுச்சு. நல்லா கேளுப்பா, டாக்டர் நீங்கள் வெறும் பாலா இல்லை ஆவின் பாலா? நான் சொன்னேன், பாப்பா இந்த அளவுக்கு மொக்கையான காமெடி சத்தியமாக நீ யோசிச்சிருக்க மாட்டேன். உன்னை யார் கேட்க சொன்னது? எங்கள் அப்பா தான் டாக்டர். உங்கள் அப்பா பேர் என்ன? சிவாஜி ரசிக பண்ற செயலாளர் சம்பத் குமார் டாக்டர். தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் மை டைம், தேங்க்யூ சோ மச்.